குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK47 க்கு வாங்க கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த விதத்தில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது யாரை பற்றின நியூஸ் அப்படின்னு சொன்னால் நிரஞ்சினி அகத்தியன் அவங்கள பற்றின நியூஸ் தான் ஸோ அவங்க வந்து ஒரு நடிகரை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு நல்லவர் இருக்க முடியுமா இந்த உலகத்தில் அப்படிங்கிற அளவுக்கு டேக் பண்ணி தான் அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கண்ணும் கண்ணும் கலையடித்தாள் அந்த படத்து மூலமாக தான் அறிமுகமானாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க படங்கள் எதுவும் கமிட் ஆகலை பட் இருந்தாலும் அந்த படத்தில் அவங்க நடிக்கும் போது அந்த படத்தோட இயக்குனர் தேசிங் பெரியசாமி அண்ட் நிரஞ்சினி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டிருக்கு இப்போ ரீசெண்டாக தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் படத்துக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து பாராட்டி தள்ளியிருந்தாங்க இந்த படத்தோட இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்களை ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ரீச்சான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் கண்ணும் கண்ணும் கொலையடித்தால் ஸோ அந்த படத்தில் வந்துட்டு யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் துல்கர் சல்மான் ரித்து வர்மா ரக்ஷன் அண்ட் நிரஞ்சினி இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட நிரஞ்சினி பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நடிகரை பற்றி சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க யாருன்னா சிவகார்த்திகேயன் அவங்கள பற்றினது தான் ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு ஹம்பிளான பர்சன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம கூட ட்வீட் மூலமாக இப்படி ஒரு நல்லவரை பார்க்க முடியுமா ஒரு ஹம்பிளான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்வீட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க போல இருக்குது அதுக்கு தான் வந்துட்டு லவ்லி லாங் கான்வர்சேஷன் அண்ட் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு புகைப்படத்தில் வந்துட்டு கனி நிரஞ்சனி தேசிங் பெரியசாமி சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த ஒரு புகைப்படம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் யாரை பத்துறது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஹீரோயின் வந்து இப்போ வேறு லெவலில் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஷூட்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் காண்டி ஏற்றுது அப்படின்னு சொல்லி ஆகணும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ட படம் மூலமாக மாளவிகா மோகனன் அறிமுகமாக இருந்தாலும் தளபதி அவர்களோட நடிப்பை வெளிவந்திருந்த மாஸ்டர் படம் மூலமாக இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டாங்க ஸோ அப்படி மாளவிகா மோகனன் வந்து படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இன்ஸ்டாவில் நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணி நிறைய புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்டியூம்ல ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு கிரீன் கலர்ல இருக்கு கொஞ்சம் வந்து பார்க்கறது கிளாமரான ஒரு ட்ரெஸ்ல தான் இருக்காங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மீறி போறியம்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேற விதமான வந்து கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமா வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து வேற விதமான ஒரு காண்ட்ல தான் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது மாதிரி நீங்கள் பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாவ்டா இந்த அக்கா இப்போ நான் கட்டி பிடிச்சி உருளதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஆசையில தான் வந்தேன் நானே வாங்கிட்டுவான்ற ஆசையில மனசு மாறிடும் போலயே சாய்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும் நீங்க கட்ட போறீங்களா நான் கட்ட மாட்டேன் லேடிஸ் கட்டி சும்மா கேட்டேன் ரொம்ப தெளிவா பேசுறாரு அவரு என்ன எனக்கெல்லாம் ஆயிடுச்சு மாப்பிள்ளையும் பார்த்து கொடுத்துருவாங்க போல இந்தக்கா இது சொன்ன ஓபன் பண்ணாதீங்க ஏன் சாரி ஸோ தேர் இட் இஸ் வெரி வெரி பிரிட்டி ஆஷ் கலர் ஆஷ் அண்ட் டர்கோயிஸ் ப்ளூவோட காம்போ ஏ என்ன கலாய்க்கிறாங்களா எத்தனை பேர் இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடி இருக்கீங்க பொண்ணா இருந்ததுனா நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் என்ன பண்ணலாம் பொண்ணா பையனா கண்டிப்பா இங்க இருந்து நான் ஒரு குட்டியா இருந்தா எடுத்துட்டு போறேன் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா சேலைகளும் அவ்வளவு கியூட்டா இருக்கு